பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 14, இறை வார்த்தை 36. அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலம் அடைந்தனர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆசியே, ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு மீண்டுமாய் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உமது அன்பு கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய புயத்தை நீர் வலுப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். சோர்வுற்ற வேளையிலே எங்களை தொட்டு, என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்திருக்க வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றக்கூடிய தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை நோக்கி இரு கரங்களை விரித்தவர்களாய் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எங்களை அரவணைக்க யாரும் இல்லை, எங்களுடைய வார்த்தைகளை கேட்க யாரும் இல்லை. நாங்கள் பேசும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு உகந்த பதிலை கொடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை தகப்பனே. ஆனாலும் அதிகாலையிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வருகின்றது, ஒரு சந்தோஷம் வருகின்றது, உடலில் புது தெம்பை நாங்கள் பார்க்கின்றோம் இறை வார்த்தையின் வழியாக. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது மக்கள் தொட வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்டு நெருக்கிக் கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வந்த மக்கள் மீது பரிவு கொண்டு ஆண்டவரே அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்தீரே சுவாமி. உமது ஆடையின் விளிம்பை தொட்ட உடனே அவர்கள் குணமடைந்தார்களே சுவாமி. அதே போல் தகப்பனே, இந்த நாட்களிலும் கூட அநேக மக்கள் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள், நோய்களின் நிமித்தம் நிம்மதி இழந்து போய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அநேக குடும்பங்களில் மரண ஓலங்கள், அநேக குடும்பங்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து தவிக்கின்றது. ஆண்டவரே, அநேக குடும்பங்களில் சோர்வுகளும் பலவீனங்களும் கடந்து வந்து இருக்கின்றன. ஆண்டவரே, மூன்று நேர உணர்விற்கு கூட அவர்கள் வழி இல்லாதபடி ஆண்டவரே ஒருவேளை உணவை அருந்தி கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி. இந்த நாட்களிலும் கூட தகப்பனே, நீரே அவர்களுக்கு நல்ல ஒரு தாயும் தந்தையுமாக இருந்து ஆண்டவரே ஒரு தகப்பனாய் இருந்து அவர்களை வழி நடத்துவீராக. அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் நிறைவு செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செவிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தொட வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும், நானும் அவரை தொட வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு உம்மை நோக்கி செவிக்கிறார்களோ அவர்கள் மீது நீர் கடந்து வருவீராக. அவர்கள் மீது மனம் இறங்கி ஆண்டவரே உம்மை பார்ப்பதற்கும் உமது வார்த்தைகளை கேட்பதற்கும் உம்மை தொடுவதற்கும் அவர்கள் தகுதி அற்றவர்களாய் இருந்திருந்தார்கள் என்றால் அவர்களை தகுதி உள்ளவர்களாய் நீர் இந்த நாளில் மாற்றிடும்படியாக செவிக்கிறேன் சுவாமி. இந்த அதிகாலையிலே அவர்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி ஆண்டவரே பிள்ளைகளுக்குரிய பேரை கொடுக்கும்படியாக செவிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அநேக பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக இந்த நாளில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த போராட்டமான உலகிலே ஆண்டவரே பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், பயத்தோடு இருக்கிறார்கள். எனக்கு சுக பிரசவம் நடக்குமா? இந்த கொரோனா என்கின்ற பொல்லாப்பான நோய் என்னை தாக்கி என்னை அழித்து விடுமா? என்னுடைய குழந்தையை பழி வாங்கி விடுமா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் உண்டு தகப்பனே. குழந்தை பாக்கியம் நீர் கொடுக்கக்கூடிய அருளும் கிருபையும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. சங்கீத ஆசிரியர் சொன்னதுபடி, இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் குழந்தை வீரனின் கையிலுள்ள அம்பிற்கு ஒப்பாகும் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, அந்த இளமை பருவத்திலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. சில பேர்களுடைய மீறுதலினால், சில பேர்களுடைய தவறான பழக்க வழக்கங்களினால் அநேக சிறு குழந்தைகள் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி.
வலக்கையைக்கும் இடங்கையைக்கும் வித்தியாசம் தெரியாது. அநேக சகோதரிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், சகோதரர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை தொட்டு குணமாக்குவீராக. உமது வல்லமிக்க கடன் கடந்து வரும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. குறிப்பாக தகப்பனே, இந்த கொரோனா என்கின்ற நோய் இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் ஆட்டி படைத்துக் கொண்டு இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே உமது பாதத்தில் வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய ஜபத்தை கேட்டு மனம் இறங்கி ஆண்டவரே இந்த கொரோனா நோய்க்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமது வார்த்தைகளின்படி, தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படி, கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் நிலநடுக்கங்களும் கடல் சீற்றங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி. ஆனாலும் தகப்பனே, நீர் உமது பிள்ளைகள் மீது மனம் இறங்கக்கூடிய தெய்வம் அல்லவா? நினிவே மக்கள் பாவத்தில் இருந்த பொழுது ஆண்டவரே யோனா தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த மக்கள் மனமாறும் பொருட்டு தீர்க்கதரிசனம் உரைத்த நேரத்திலே மக்கள் மனம் மாறியுமை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த மக்கள் மீது கொண்ட கோபத்தை நீர் மாற்றி ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த மக்கள் அனைவரையும் நீர் அன்போடு வழிநடத்தினரே சுவாமி. அதே போல் இந்த நாளில் தகப்பனே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் வேதனையோடு வந்து இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவத்தின் நிமித்தம், எங்களுடைய மீறுதலின் நிமித்தம் ஆண்டவரே அளவுக்கு அதிகமாக உலகத்திற்கு பின்பாக சென்றதின் நிமித்தம் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உமது வல்லமிக்க கரம், குணமாக்கும் கரம் எங்கள் மீதும் எங்களுடைய தேசத்தின் மீதும் உலகத்தின் மீதும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நீர் சிந்திய ரத்தம் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மீதும் தெளிக்கப்படும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. குறிப்பாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை பராமரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பார்ந்த மருத்துவர்களையும் ஆண்டவரே செவிலியர்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே அநேக செவிலியர்கள் மரித்து போய்விட்டார்கள், அநேக மருத்துவர்கள் இந்த கொரோனா நோயினால் மரித்து போய்விட்டார்கள் சுவாமி. அவர்களை குறித்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் கனவு கண்டிருப்பார்களே. இந்த இளமை பருவத்திலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்களே சுவாமி. மக்களுக்காக உதவி செய்து அந்த ஆத்துமாக்களையும் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உமது பிள்ளைகளால் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவர்களை உமது பாதுகாப்புக்குள் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது பாதுகாப்பை உணர்ந்து அவர்கள் நடப்பார்களாக ஆண்டவரே. இந்த நாட்களிலும் தகப்பனே ஆண்டவரே, அரசியல் தலைவர்களை எழுப்பிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் மூலம் நல்ல திட்டங்கள் மக்களை போய் சேரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. யார் யாரெல்லாம் தேவைகளோடு இருக்கிறார்களோ, உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களோ, மருத்துவத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களை அவர்கள் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உதவக்கூடிய உள்ளங்களை எழுப்பிடுவீராக. அன்பு நெஞ்சங்களை எழுப்பி ஆண்டவரே ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. அநேக குடும்பங்களில் கணவரும் மனைவியும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய குழந்தை செல்வங்கள் இல்லை. ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு துணையாளராக நீர் இருந்து அவர்களை தேற்றி ஆண்டவரே அவர்களை சாட்சியாக நிறுத்தி இந்த உலகத்தில் உமது நாமம் விளங்கும்படியாக நீர் செய்திடும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. குருக்களை எழுப்பிடுவீராக, அருள் சகோதர சகோதரர்கள் எழுப்பிடுவீராக. திறப்பில் நின்று ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய வல்லரசை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றிடும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே எல்லோருக்கும் நீர் வல்லமையை கொடுத்து இருக்கின்றீர், பலத்தை கொடுத்து இருக்கின்றீர். அதை கொண்டு ஆண்டவரே வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை எழுப்பிடும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. பணத்திற்கும் ஆண்டவரே பதவிக்கும் பட்டங்களுக்கும் அடிமையாய் இருக்கக்கூடிய அநேக குருக்கள் உண்டு, அருள் சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களையும் தொடுவீராக. அவர்கள் ஆண்டவரே உமது பணியை செய்ய வந்தவர்கள், அதை மறந்து போயிருக்கலாம். இது மனிதருடைய பலவீனம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இந்த நாளில் அவர்களுக்கு உணர வைத்து இருக்கின்றீர், அதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட இந்த கொரோனா நோயினால் அவர்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, எதுவும் உமது கரத்தில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து இருப்பதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமை தொட்டு நாங்கள் குணமடைய போவது உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா, தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, இந்த நாளில் உமது மகனிடம் பரிந்து பேசி உமது மகன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு, குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை தொட்டு அவருடைய தழும்புகளால் குணமாக்கும்படியாக வல்லமையை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் பாதுகாப்போடு வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.